நீங்கள் நான்காம் எண்ணில் பிறந்தவர்களா? அப்போ இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். மனதில் தோன்றியதை அப்படியே வெளியே சொல்லிவிடுவார்கள். இவர்களிடம் ரகசியம் எதையும் சொல்லாதிருப்பது நல்லது. ஏனென்றால் அந்த ரகசியத்தை அப்படியே சம்பந்தப்பட்டவர்களிடம் கூட சொல்லிவிடுவார்கள். தனது கருத்துக்களை தைரியமாக வெளியில் சொல்வார்கள். அறிவியலில் விருப்பம் அதிகம். அண்டவெளி, ஜோதிட சாஸ்திரம், மத சம்பிரதாயங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை வெளியே சொல்வதில் ஆர்வம் உள்ளவர்கள். சுற்றித் திரிவதில் சுகம் காண்பார்கள். நிறுவனங்களில் விற்பனை பிரதிநிதிகளாக இவர்களை பணியமர்த்தினால் விருப்பத்துடன் அந்த பணியை ஏற்று நிறுவன வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை மிகுதியாக இருந்தாலும் சில நேரங்களில் தங்களுக்கு ஏற்படும் சிரமங்களால் மனமுடைந்து போவார்கள். இவர்களின் மிடுக்கான நடை, உடை, பாவனை ஆகியவை மிரட்டுவது போல் இருந்தாலும் குழந்தை மனதுடையவர்களாகவே இருப்பார்கள். இல்லாதவர்களுக்கு உதவுவதில் இவர்களுக்கு விருப்பம் அதிகம். எதையும் கேள்வி ஞானத்தால் ஈர்த்து அனைத்தும் தெரிந்தவர்களைப் போல் வெளிப்பாடு செய்து கொள்வது இவர்கள் மிக முக்கிய குணாதிசயம். வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக எடுத்துக்கொள்வதால் இடையில் வரும் வேக தடைகளை கண்டு கொள்வதே இல்லை. துன்பங்களை கடந்து எப்படியும் வென்று விடுவார்கள். ஒரு இடத்தில் ஒரு மணி நேரம் இவர்களை பேசாமல் இருக்க வைப்பவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தருவதாக தைரியமாக அறிவிக்கலாம். இவர்களது பேச்சை நிறுத்துவது அவ்வளவு கடினம். எழுத்தாற்றல் மிக்க இவர்கள் பிறர் எழுத்துக்களில் குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள். சீர்திருத்தவாதியான இவர்கள் அரசாங்கத்திற்கே சில சமயங்களில் சிறப்பான யோசனைகள் சொல்லி அசத்தி விடுவார்கள்.